இதை மட்டும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றி பத்து வருது அதே மாதிரி ஒய்யை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள் சிக்மா ஒய் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பது வருது இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு என்ன பார்த்துங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வேல்யூஸ் இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னா மீன் கண்டுபிடிக்க போகிறேன் மீன்னா மீன்னால் எக்ஸ்பார் எக்ஸ்பாரோட ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என் அப்போ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸு சிக்மா எக்ஸ்னால் நீங்கள் இப்போ போட்டது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் பை டென் பத்து வேல்யூஸ் இருக்கிறதுனால பை டென் அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா யூ கெட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் என்பது ஒரு நல்ல நம்பர் அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா அரித்மெட்டிக் மீனை யூஸ் பண்ணி டீவியேஷன் போட போகிறேன் மீன் டிவியேஷன் மெத்தடில் போட போகிறேன் ஈஸியாக இருக்கும் சம் போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார் கண்டுபிடிக்க போகிறேன் வை பார்னா சிக்மா ஒய் பை எண் உங்களுக்கு சிக்மா ஒய்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி நாற்பது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா என் டென்னால் டிவைட் பண்ண போகிறீங்க இதை அடிச்சிங்கன்னா முப்பத்தி நாலு இதான் உங்களுடைய பார் இங்கேயும் டெசிமன்லாம் எதுவுமே வரல அதனால் மீன் டிவியேஷன் மெத்தடில் போடலாம் ரொம்ப சிம்பிளாக சம் முடிஞ்சிடும் அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்மால் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் ஸ்மால் எக்ஸ் அப்படின்னா டிவியேஷன் X- மைனஸ் எக்ஸ் பார் அதுமாதிரி ஸ்மால் y கண்டுபிடிக்க போகிறேன் கேப்பிட்டல் Y- மைனஸ் ஒய் பார் அதாவது நம்ம சம பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ஒன்று எல்லாத்துலேருந்து முப்பத்தி ஒன்று மைனஸ் பண்ண போகிறோம் அதே மாதிரி Y இஸ் equal to ஒய் மைனஸ் ஒய் பார்னு முப்பத்தி நாலு மைனஸ் பண்ண போகிறோம் இப்போ இதில் இருந்து முப்பத்தி ஒன்று மைனஸ் பண்ண போகிறீங்க மைனஸ் முப்பத்தி வரும் மைனஸ் தான் பெரியவன் அதனால் மைனஸ் ஆறு நீங்கள் கால்குலேட்டர்லேயே போடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் சிக்ஸ் தான் காட்டும் கேல்குலேட்டர் அதே மாதிரி தேர்ட்டி ஒன்னுலேருந்து எயிட்டீன் அல்லது எயிட்டி ஒன் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஒன் எதையாவது மைனஸ் பண்ணுங்கள் அப்போ தேர்ட்டின் வரும் உங்களுக்கு எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி ஒன்னை மைனஸ் பண்ணிங்கன்னா தேர்ட்டீன் ஆனால் மைனஸில் தான் வரும் ஏன்னா இவன் தான் பெரியவன் உங்களுக்கு அதுக்கடுத்தது டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி ஒன்னை மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் டென்னு காட்டும் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி ஒன்று மைனஸ் பண்ணால் மைனஸ் செவன் காட்டும் டுவெண்ட்டி செவன்லேருந்து மைனஸ் தேர்ட்டி ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஃபோர்னு காட்டும் கேல்குலேட்டர்லேயே போட்டு பார்க்கலாம் நீங்கள் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஒன் போட்டிங்கன்னா மைனஸ் ஒன்னு காட்டும் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஒன் போட்டிங்கன்னா யூ விட்பி கெட்டிங் ஃபைவ் ஏன்னா இது பெரிய நம்பர்ன்றதுனால உங்களுக்கு ஃபைவ் வந்துடும் ப்ளஸ்ஸில் தான் வரும் தேர்ட்டி நைன் மைனஸ் தேர்ட்டி ஒன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் வரும் ஃபார்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஒன் மைனஸ் பண்ண போகிறோம் ஃபார்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஒன் இப்போ டூவில் ஒன் போச்சுன்னா ஒன் லெவன் காட்டும் ஃபார்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி ஒன் மைனஸ் பண்ணால் செவன்ட்டின்னு ஒன் செவன் காட்டு இதெல்லாம் பாசிட்டிவில் வரும் எப்பொழுதுமே உங்களுடைய சிக்மா ஸ்மால் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வரும் நீங்கள் ஒன்றா கூட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தான் வரும் இது ஜீரோ வந்து நம்ம கரெக்டாக போகிறோம்னு அர்த்தம் அடுத்தது ஒய் மைனஸ் ஒய் பார் இதில் இருந்து முப்பத்தி நாலு மைனஸ் பண்ண போகிறோம் அப்போ இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி நாலு ஆக்சுவலாக முப்பத்தி நாலு பெரிய நம்பராக இருக்கும் உங்களுக்கு அப்போ மைனஸ் முப்பத்தி நாலு இது இருபத்தாறு இதை மைனஸ் பண்ண போகிறீங்க அப்போ ஃபோர்ட்டினில் சிக்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு எயிட்டு இது டூ ஆகிடும் அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் எய்ட்டு தான் வரும் உங்களுக்கு மைனஸ் எயிட் மைனஸில் தான் வரும் அதே மாதிரி தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் போட்டிங்கன்னா ஒன் வந்துடும் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் இப்போ எயிட்டில் ஃபோர் போச்சுன்னா ஃபோர் ஃபோர்டீன் வரும் ஃபோர்டீன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ் வரும் ஏன்னா இதுதான் பெரிய நம்பர் டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணணும் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு தான் வரும் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து சாரி டுவெண்ட்டி ஃபோரில் தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணணும் அப்போது பி கேட்டிங் மைனஸ் நைன் ஃபார்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணிங்கன்னா பி கேட்டிங் சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ண நீங்கள் இப்போ ஃபார்ட்டி த்ரீலேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணீங்கன்னா ப்ளஸ் நைன் வரும் ரைட்டா லாஸ்ட்டாக தேர்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணோம் தேர்ட்டி நைன்லேருந்து தேர்ட்டி ஃபோரை மைனஸ் பண்ணீங்கன்னா பி கேட்டிங் ஃபைவ் அப்போது இதை கூட்டி பார்த்தீங்கன்னாலும் சிக்மா ஒய் ஸ்மால் லெட்டர் ஒய் ஜீரோ நம்ம போட்டு கொண்டிருப்பது டிவியேஷன் மெத்தட் மீன் டிவியேஷன் மெத்தட் ஏன்னா உங்களுக்கு மீன் நல்ல நம்பராக வந்திருக்கு டெசிமல் வரல மீன் டீவியேஷனுடைய பியூட்டியே பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸு சிக்மாவை உங்களுக்கு ஜீரோ ஆகிடும் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளஸ் பார்ட்டிலாம் தனியாக ஆட் பண்ணுங்கள் மைனஸ் பார்ட்டிலாம் தனியாக ஆட் பண்ணுங்கள் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் கேன்சலை ஜீரோ ஆகிடும் இது முடித்த உடனே டு ஸ்டார்ட் யுவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸில் தான் வருது எப்போதுமே ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ணுவோம் ப்ளஸ் ஆகிடும் தேர்ட்டினை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் டென்னு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் செவனு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி நைன் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் இது ஒன்று இது டுவெண்ட்டி ஃபைவ் இது சிக்ஸ்டி ஃபோர் லெவனை ஸ்கொயர் பண்ணால் ஒன் டுவெண்ட்டி ஒன் செவன்டீனை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் யாவ் டு ஃபைண்ட் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும் இப்போ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி வருது இதுதான் உங்களுக்கு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி ஒய் ஸ்கொயர் ரெடி பண்ணி ஆகணும் மைனஸ் எட்டு ஸ்கொயர் பண்ணிணா அறுபத்தி நாலு ஒன்று ஸ்கொயர் பண்ணிணா ஒன்று பதினாலு ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஆறு ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு பதினாலு ஸ்கொயர் பண்ணிணா நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டு ஸ்கொயர் பண்ணிணா நாலு ஒம்போது ஸ்கொயர் பண்ணிணா எண்பத்தொன்று ஆறு ஸ்கொயர் பண்ணிணா முப்பத்தி ஆறு ஒம்போது ஸ்கொயர் பண்ணிணா எண்பத்தி ஒன்று அஞ்சு ஸ்கொயர் பண்ணிணா இருபத்தி அஞ்சு இதை டோட்டல் பண்ண போகிறேன் இதை டோட்டல் பண்ணிணா சிக்மா ஒய் ஸ்கொயர் இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வரும் இது இல்லாமல் எக்ஸ் இன் டு வேறு ரெடி பண்ணும் எக்ஸ் into ஒய் திஸ் into திஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எயிட் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் தேர்ட்டீன் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் செவன்ஸாக ஃபார்ட்டி டூ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீனு ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸு இது ஒரு மைனஸ் டூ இது ஒரு மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி எய்ட்டு லெவன் நைன்ஸ் சார் நைன்டி நைன் செவன்டீன் இன்ட்டு ஃபைவ் போட்டிங்கன்னா எயிட்டி ஃபைவ் இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா யூ கெட் சிக்மா எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் அப்போ கிட்டத்தட்ட டேபிள் முடிஞ்சு போச்சு நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு டேபிள் டிவியேஷன் போட்டதுனால ஒரு ரெண்டு டேபிள் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த ஏழு காலம் முஷ்டப் பிறகு

சிக்மா ஒய் ஸ்கொயர் ஒரு எழுநூற்றி இருபது ஒன் செவன்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டிக்கு எயிட் செவன் ஜீரோ போட்டு அப்படியே ஸ்கொயர் ரூட் சிம்பிள் அழுத்துங்க ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் ஃபைவ் கிட்ட வரும் அஞ்சுக்கு மேலே இருக்கனால ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நாற்பத்தொம்பது கூட ஒன்று ஆட் பண்ணால் ஐம்பதாயிரம் டுவென்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கிட்டே வரும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி போட்டிங்கன்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கிறேன் ஃபோர் நைன் ஃபைவ் வரும் அப்படியே போட்டாலும் தப்பு கிடையாது ரெண்டு டிஜிட்டுக்கு நான் ரவுண்ட் பண்ணுறேன் அஞ்சுக்கு மேலே இருக்கனால ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா நாற்பத்தொம்பது கூட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஐம்பதாயிரும் அதேமாதிரி ரூட் ஆஃப் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி போட்டிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ டூ வரும் செவன் டுவெண்ட்டி வேணா எயிட் த்ரீ போட்டுங்க டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ ஏன்னா இவன் அஞ்சு விட கம்மியாக இருக்கிறதுனால அஞ்சு விட கம்மியாக இருக்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது அதனால் எண்பத்தி மூணு அப்படியே வந்துட்டோம் ஒன்று ஏற்ற முடியாது நாலு மூணு ரெண்டு ஒன்றுலாம் வந்து அப்படியே விட்டுருங்க அஞ்சு அஞ்சுக்கு மேலே வந்தால் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிங்க இப்போ கேல்குலேட்டர் எடுத்து அப்படியே ஒன் செவன்ட்டி எயிட் டிவைடட் பை டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டிவைட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ டேரக்டாக அப்படியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் கிட்டே வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் த்ரீ டிஜிட்ஸ் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிச்சிருக்கேன் நான் அப்போது அப்ராக்சிமேட் ஆன்சர் ஜீரோ பாயிண்ட் டூ டூ ஃபைவ் இதுதான் உங்களுக்கு கார்லேஷன் கோயிஃபிஷியன்ட் ஓகே Thank you.